ஸோ ஹைஸ் நான் உங்கள் இடத்துல தண்டப்பானி சென்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சிறுவர்கள் அதாவது பள்ளி கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் ஸோ இவர்கள் வந்து ஏன் தியானம் செய்யணும் இதனால் அவர்களுக்கு என்ன ஒரு நன்மை அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு அதாவது லைவாக பார்த்த எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு பிறகு நான் வந்து அந்த வீடியோக்குள்ளே போகிறேன் இதனுடைய முக்கியத்துவம் புரிஞ்சுக்குவீங்க அதாவது மாணவர்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கானாலும் சரி பெற்றோர்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கானாலும் சரி இதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறீங்க இப்போ நான் ஆசிரியராக வேலை செஞ்ச பீரியடில் பார்க்கும்பொழுது பொழுது என்னுடைய மாணவன் வந்து அவங்க பள்ளி கூடத்தில் இருக்கும்பொழுது இந்த பயங்கர ஹிந்து ஓரியண்டட் ஸ்கூலு அப்போ இந்த மந்திரங்கள் வந்து காலையில் டெய்லியும் அந்த அசம்பிளியை வைப்பாங்களாம் அந்த இடத்துல வந்து ஏதோ மந்திரம் சொன்னால் லக்ஷ்மி இது சாரி சரஸ்வதி தேவி ஏதோ ஒன்று சொன்னால் அதை சொல்லிவிட்டு தான் அவர்களுடைய நாளே தொடங்குமா சரிங்களா இப்போ இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறான் சார் நான் வந்து ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அங்கே தான் படித்தேன் அது படித்தப்போ அந்த அத்தனை வருஷமும் நான் வந்து அதை சொல்லிவிட்டுதான் அது பண்ணேன் நான் வந்து பயங்கர வெல் பர்ஃபார்மிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் என்னுடைய மெமரி பவர் ரொம்ப அதிகமாக இருந்தது நான் என்னுடைய திங்கிங் கெப்பாசிட்டி தாட் ப்ராசஸ் எல்லாமே பயங்கர வித்தியாசமாக இருந்தது எப்போ காலேஜின்னு வந்து இந்த பழக்கத்தை முழுக்க விட்டு இந்த இந்த விஷயங்கள் கூட இந்த வேண்டாத விஷயங்களை பழகணனோ நான் அப்படியே டவுன் ஸ்ட்ரீமுக்கு தான் போனேன் இது என்னுடைய வாழ்க்கையில் அனுபவப்பட்ட ஒரு விஷயம் சார் அதனால் இது எல்லாமே உண்மைதான் அவன் சொல்கிறத நான் காதார கேட்டேன் இது ஒன்று அடுத்தது நம்ம மூச்சு பயிற்சி ஒன்று முன்ன நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா பிராணாயாமம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காலையில் மட்ட மத்தியானம் அதுக்கப்புறம் வெய்யத்தாழை அதுக்கப்புறம் நடுராத்திரி இதில் வந்து இந்த மட்ட மத்தியானமும் நடுராத்திரி நிறைய நேரத்தில் பண்ண முடியறதில்ல இந்த காலையில் சூரிய உதயமும் சூரிய அஸ்தமனத்துக்கு உண்டான நேரம் நமக்கு வந்து நான் அந்த சோதனம் படித்த அவங்கக்கிட்ட வந்து அவர்கள்ட சோதனம் படிக்கிறது ஜாதம் பார்க்க வர்றாங்க இல்லையா அவர்களுக்கு வந்து சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிறவர்களுக்கு இந்த பரிகாரத்தை சொல்லுங்கள் இந்த ஒரு பயிற்சி பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் நிறைய பேர்த்துக்கு சொல்லி இதில் என்ன ஒரு நிறைய பேர்த்துக்கு அதுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது வந்தது இதில் என்ன ரொம்ப பியூட்டினா ஒரு பையனுக்கு வந்து வண்டேல எதுவுமே இரலனாலும் லிட்ரலாக எதுவுமே இல்லை அவன் ஓப்பனாகவே சொல்லிட்டான் நான் படிக்க மாட்டேன்னு ஒன்றும் கிடையாதுங்க எனக்கு வாத்தியார் சொல்கிறது புரியவே மாட்டேங்குது எனக்கு அது உள் வாங்கிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணமே இல்லை நான் வந்து வேணுக்குன்னு வந்து நான் படிக்காமல் நான் மக்கு பையனால்தான் கிடையாது எனக்கு உள்ளே புரிய மாட்டேங்குது உள் வாங்கிக்கவே என்னால் முடியல அப்படின்னு அவன் வந்து தெல்ல தெளிவாக பன்னெண்டாவது அவன் ஃபெயில் அப்படிங்கிற ஒரு இருந்தவனுக்கு இந்த ஒரு பயிற்சியை கொடுத்து ரெண்டாவது வாரத்திலிருந்து என் வாத்தியாரை சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு புரியுது இப்போ தான் மண்டைக்குள்ளே ஏறுது எனக்கு புத்தகத்தை எடுக்கணுங்கிற அந்த ஒரு ஆசையே இப்போ தான் வருது அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து ஐநூறுக்கா அறநூறுக்கா எழுதுவாங்கல்ல ஐநூறு எழுதுறாங்கன்னு நினைக்கிறேன்ல முந்நூற்றி அறுபதுக்கு மேலே என்னமோ மார்க் வாங்கியிருக்கான் ஃபெயில் இவன் கண்டிப்பாக ஃபெயில் இவன் எப்படி பாஸ் பண்ண போகிறான்னு சொன்னக்கூடியவன் முந்நூற்றி அறுபது மார்க்குக்கு மேலே என்னமோ வாங்கியிருக்கான் ஒரு 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 மாதம் ரெண்டு மாதம் பயிற்சிக்குள்ளே ஆனால் ரிசல்ட் ரெண்டு வாரத்துலேருந்தே வந்துருச்சு அந்த மூச்சு பயிற்சி தான் அப்போது அந்த மூச்சு பயிற்சி முடிச்சுட்டு தியானத்தில் உட்காருவோம் சரிங்களா அப்போ இது எந்த அளவுக்கு நம்மளுடைய உடல்நிலையிலையும் உணவு நிலையும் ஆறுதலையும் உண்டு பண்ணி இது பெரியவங்க கொண்டு பண்ணலாம் ஆனால் இன்றைக்கு உண்டான வீடியோ ஸ்பெசிஃபிக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்காக அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு பயிற்சி அப்படிங்கிறது கொடுங்க நம்மளுடைய கலாச்சார ரீதியாக சொல்லிக்கிட்டு வந்த அந்த விஷயங்களை அவர்களை செய்ய சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு முக்கியத்துவத்தை வலியுறுத்துறக்காக தான் இந்த ரெண்டு எக்ஸாம்பிளை சொன்னேன் சரிங்களா சரி இப்போ நான் ஒரு சில பாயிண்ட் அப்படி வேகமாக அப்படி சொல்லிகிட்டே வரேன் இது ஒன்றும் பெரிய தெரியாத ஒரு விஷயம் கிடையாது பட் இது வந்து ஆயுட்காலம் முழுவதும் பழக்கமாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் எங்கேயும் அவங்க போய் ரீச் ஆகி நின்றுக்குவாங்க ரைட் ஃபஸ்ட்டு விஷயம் மனசு வந்து நல்ல ஒரு அமைதியான ஒரு மனநிலையில் இருக்குது தியானம் செய்யும் பொழுது அந்த எனர்ஜி ஃப்ளோ அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் இதனால் அவங்களுடைய ஃபோக்கஸ் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இது வந்து குழந்தைங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம் இப்போ இந்த ஆர்ச்சரி இந்த ஷூட்டிங் அதெல்லாம் இருப்பாங்க இல்லை ஃபிசிக்கல் எண்டியரன்ஸ் இந்த அத்லெட்டிக்ஸ் அதெல்லாம் இருப்பாங்க அதுக்கெல்லாம் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அவங்க ஒரு வேலையை செய்கிறாங்கன்னா அந்த வேலையில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் படிப்பு ஸ்டேட் ரேங்க் இது பண்ணுறீங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைகளை அப்படி போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க பட் எனிவே அந்த மாதிரி ஏதோ ஒரு இது இப்போ இந்த இப்போ நிறைய எக்ஸாம் அந்த ஜேஇஇ அந்தமாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரிலாம் எக்ஸாம் எழுதுனா இப்போ மைண்டு ஃபோக்கஸ்டாக இருக்கணும் மொபைல் ஃபோனு இந்த கேமிங் அந்த அடிக்ஷனுக்கு பின்னாடியெல்லாம் போகக்கூடாது அவங்க கவனம் இங்கே இருக்கணும் தியானமே சிறந்த ஒரு வழி அந்த மூச்சு பயிற்சியும் தியானமே ஒரு சிறந்த ஒரு வழி இதை தவிர வேறு எந்த ஒரு வழியும் நீங்கள் வந்து அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க எந்த சைக்காலஜி ஸ்டீட்டையும் சைக்காட்ரி போகணுன்னு அவசியமே கிடையாது அவங்களால அதை குணப்படுத்த முடியாது இதை பண்ண சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக இவனே குணமாயிடுவான் நீங்கள் இன்னொருத்தனை நம்பி போகணுன்னு அவசியமே கிடையாது ஸோ ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் இன் ஃபோக்கஸ் அடுத்தது அவனுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி இது வந்து இன்னொன்று அப்பா அம்மாவும் ஒரு டார்ச்சர் கேஸு இன்றைக்கி நிறைய அப்பா மக்கள் ஒரு டார்ச்சர் கேஸ் வாத்தியாரும் ஒரு டார்ச்சர் கேஸ் பையனை நிம்மதியாக இருக்க விட்றதே கிடையாது பள்ளிக்கூடத்துலேயும் படிக்கிறான் வீட்டுக்கு வந்தும் படிக்கிறான் டியூஷனுக்கு போகிறான் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான் ஒரு ஒரு ப்ரீத்திங் கேப்பே அவனுக்கு இல்லை அப்போ இந்த ப்ரீத்திங் கேப்பே இல்லை அப்படின்னு சொன்னால் பார்க்குறவன் நல்ல அப்படி பட்டி 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 என்ன இருந்து என்ன பண்ணுறது அவன் வாழ்க்கையில் அதுக்கு தான் பிறந்தான அவன் அவனை வந்து இளமையிலேயே அவனை கொன்று புதைச்சிடுறீங்க அப்படியே இது இது என்ன தான் தியானம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு ஒரு பித்து பிடிச்சவங்கள்டு தப்பிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் பித்து பிடிச்சவங்களை விட்டுட்டு நார்மலான பித்து பிடிச்சவங்களுக்காக நான் அதை சொல்கிறேன் மாதிரி அப்பா அம்மாக்கிட்ட அந்த குழந்தைங்க இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி அப்பா அம்மாவை தான் நீங்கள் இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் திருந்துங்க கூட அந்த உங்களால் ஏற்பட்ட இந்த ஸ்ட்ரெஸ் ஆங்கைட்டி இருக்கும்ல இப்போ நீங்கள் வாத்தியராக இருக்கீங்க ஸ்கூல் கரஸ்பாண்ட்டு இதை ப்ரின்ஸிப்பலாக இருக்கீங்கன்னு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கனால இதை சொல்லுங்கள் பையனை பிடிச்சி சாவடிக்காதீங்க அப்போ அந்த சாவு அடிச்சிருப்பீங்க இல்லையே இருக்கணு திருந்திட்டிங்கன்னு வச்சுக்குவோம் இப்போ இந்த பையனை எப்படி பழைய நாளுமே கொண்டு வர்றது இந்த மூச்சு பயிற்சியும் இந்த தியான பயிற்சியும் அவர்களுக்கு கொடுங்க அவனே ஆட்டோமேட்டிக்காக திருந்திக்குவான் அவனே ஆட்டோமேட்டிக்காக அதிலிருந்து மீண்டு வெளியே வந்துடுவான் அந்த ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டிலேருந்து அவனை நிம்மதியாக உட்டால் மட்டும் போதும் அவனே படிச்சிக்குவான் அவன் நல்லா இது பண்ணிக்குவான் சரிங்களா ஸோ ஸ்ட்ரெஸ் ஆங்ஸைட்டிலேருந்து மீண்டு வெளியே வருவதற்கு இந்த ஒரு விஷயம் வந்து பேருதவியாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸில் ஆன்சைட்டியில் டிப்ரெஷனில் வாழ்க்கை பற்றின பயம் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா அம்மாவையும் ஸ்கூலையும் பிரின்சிபல்லையும் கரஸ் பண்ணையையும் பார்த்து அவன் வந்து பேயை பார்க்குற மாதிரி பயப்படாமல் இருந்தானாலே நிம்மதியாக தூங்குவான் முதல்ல அவன் நிம்மதியாக தூங்கிட்டான் அப்படின்னு சொன்னால் அவன் மைண்ட்லேயும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி பயங்கர ரிஃப்ரெஷ்டாக இருப்பான் அவனுடைய காரியத்தை அவன் பாட்டுக்கு கரெக்டாக சராசரியாக பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான் சரியா அப்போ இது இது எல்லாம் சராசரியாக நடந்துடுச்சுன்னா தன்னுடைய சுய காலில் அவன் நிற்க வரும்போது அந்த அப்பா அம்மாவை தெய்வமாகவே பார்த்துட்டு இருப்பான் வாத்தியாரை ஆயிச்சு போட நம்பிக்கிட்டே மனசில் வச்சுக்கிட்டே இருப்பான் அப்படி இல்லாமல் நீங்கள் பூரா டார்ச்சர் பண்ணி விட்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் ஆங்கைட்டியோடு வளர்ந்து அவனுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையும் அவன் போகாமல் ஏதோ கிடைச்ச வாழ்க்கையை ஏற்படுத்திகிட்டு வரும்போது அவன் என்ன பண்ணுவான் ஆயுசுக்கும் தன்னுடைய சுயகாடில் நிற்க ஆரம்பிக்கும் போது உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி உங்களை பார்த்த எதிரி மாதிரியே இருக்கும் பேயை பார்த்த மாதிரி இருக்கும் உங்களை பார்க்குறக்கு இன்றைக்கி நிறைய குழந்தைங்க அப்படி தான் இருக்காங்கன்னு பாருங்களேன் ஸோ நல்லது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்பா அம்மாவும் பள்ளிக்கூடமும் கல்லூரியும் அவங்களை போட்டு நாசம் பண்ணி விட்டுருது எனவே இது மாதிரி இல்லை நிறைய பார்க்குறதுனால சொல்கிறேன் இன்னும் நடக்காதன்னு சொல்லலை எல்லாது தான் ஸோ அதனால் இந்த தியானம் நிம்மதியான ஒரு நல்ல ஒரு தூக்கம் அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொடுக்கும் நல்லா தூங்கி எந்திரிக்கிறான் ரெஃப்ரெஷ்டாக இருக்கான் மெமரி பவர் எப்படி இருக்கும் எனர்ஜி ஃப்ளோ கரெக்டாக இருக்குது மெமரி பவர் எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் ஏ இதெல்லாம் நல்லது காலையில் காலையிலேருந்துருச்சு தியானம் பண்ணுறான்னு போட்டு அதுக்கும் போ டார்ச்சர் பண்ணிடுறாதீங்க நல்லது சொல்லுங்கள் முயற்சி பாருன்னு அது பக்குவமாக சொல்லுங்கள் குழந்தை கேட்கும் குழந்தை கேட்கவே மாட்டிங்குதுன்னா முதல்ல இப்போ நீங்கள் திருந்துங்க குழந்தைங்க என்றைக்குமே நம்ம பண்ணுறதை பார்த்து தான் குழந்தை பண்ணும் சரிங்களா நான் திருப்பி அந்த வயசு வரும்போது கேட்கும் நீங்கள் அதுக்கப்புறமும் நீங்கள் பண்ணுறதை சொல்லிகிட்டே தான் இருப்பீங்க என்ன சொல்லுவீங்க நான் உனக்கு அறிவே இல்லையா நீ சொன்னதை கேட்கணும் அவன் திருப்பி கேட்பான் நீ ஒழுக்குமா நீ பண்ணுற எனக்கு புத்தி சொல்ல வரேன்னு கேட்பான் அது ஒரு வயசுக்கு வரும்போது அந்த அந்த பேச்சு வரும் அப்போ அந்த இடத்துக்கு கொண்டே வச்சுக்கிட்டது யார் நம்ம தான் அப்போ முதல்ல பண்ணுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க முன்னாடி நாம் பண்ணி காமிக்கணும் கொஞ்சம் நேரம் வந்து எங்கூட உட்காரு அப்படின்ட்டு அப்பாவா அம்மா இருக்கீங்களா அவன் ஒரு ஒரு அப்பா வழக்கமாக நம்மளுடைய கலாச்சாரத்தில் இந்த அப்பாவுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அப்பா சொன்னால் குழந்தைய கேட்கும் அப்படின்னு சொல்லி அம்மாக்களை அப்படி தான் வளர்த்துறீங்க நின்று நம்புகிறேன் ஸோ அந்த மாதிரி தம்பி வந்து உட்காருப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் உட்கார வச்சு அப்புறம் முதல்ல அவன் கொஞ்சம் நேரம் கஷ்டமாக இருக்க தான் செய்யும் அப்புறம் போ பழகிக்குவான் சரிங்களா இது ஆனோ பொண்ணோ எனக்கு நான் எனக்கு கம்ஃபர்டபிலிட்டிக்கு நான் அவன் வந்து உபயோகப்படுத்திட்டு இது பொண்ணுங்களுக்கு சேர்த்து தான் சரிங்களா அப்போது பெட்டர் மெமரி பவர் இதெல்லாம் இப்போ பழக்கம் கரெக்டாக கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு மெமரி போர் அப்படிங்கிறது பெட்டர் பிகாஸ் அவன் ரிலாக்ஸ்டாக இருக்கான் அவன் பீஸ்ஃபுல்லாக இருக்கான் வேறு ஒன்றும் இல்லை அவன் ரிலாக்ஸ்டாக இருக்கான் அவனை போட்டு அடித்து திட்டி டியூஷனுக்கு அனுப்பி ஒரு யூஸும் கிடையாது நீங்கள் லட்சக்கணக்காக செலவு பண்ணுறதுலேயும் ஒரு பயனும் கிடையாது பிகாஸ் அவனை ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ஸில் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் செலவு பண்ணுறதுனால சைக்கேட்ரிஸ்ட்டு கூப்பிட்டு போகிறனால ஒன்றும் நடக்காது நல்லா புரிஞ்சுக்குங்க இதெல்லாமே சரிங்களா இப்போ இதெல்லாம் சரியாகிடுச்சுன்னா அவனுடைய காரியத்தை அவன் பாட்டுக்கு சரியாக செஞ்சுட்டே இருப்பான் பெட்டர் டைம் மேனேஜ்மெண்ட்டு அவன் இந்த நேரத்தில் இது பண்ணணும் இந்த நேரத்தில் இது பண்ணணும் இந்த நேரத்தில் பண்ணால் அவனே முடிவு பண்ணிக்குவான் நீங்கள் ஒன்றும் போய் முன்னாடி குச்சி பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கணும் அவசியம் கிடையாது அவன் அவன் தெளிவாக அவனுடைய பிளானில் எல்லாமே இருப்பான் அந்த ஒரு ப்ரீத்திங் கேப் அந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கணும் அவன் மைண்ட் மென்டலாக மேல் மாடி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அவனை விரட்டிகிட்டே இருந்தீங்கன்னா அங்கே ரிலாக்ஸேஷனே இல்லை ஸோ அந்த ஒரு காரியத்தை பண்ணாதீங்க அது இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் திருந்திட்டீங்கன்னு வச்சுக்குவோம் இந்த தியானமெல்லாம் அவங்களை திருப்பி ரிக்கவர் பண்ணி கொண்டு வரதுக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்கும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவன் மேலே அவனுக்கு நம்பிக்கை வந்துருச்சு அவன் மேலே அவனுக்கு ஒரு 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 பலம் இருக்குது என்னால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா வேறு என்ன இருக்கும் போகுது அவன் அவன் வாழ்க்கையை பார்த்துக்குவான் போதும் அவனுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும் அவ்வளோ அதை மெத்தபடி வரணும் இல்லை அவன் 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 பாட்டில் அவன் இருப்பான் எந்த ஒரு தவறான ஒரு வாய்ப்பு அதிகம் போக மாட்டாங்க அந்த அடிக்ஷன் அந்த தேவையில்லாத விஷயத்துக்கு போக பிகாஸ் அவங்களுடைய கவனம் சிதறவே சிதறாது ஃபோக்கஸ் ஒரு இடத்துல இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் அவனுக்கு காமிச்சி கொடுத்துருங்க அவன் போய்க்குவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை உலகம் மோசமாக தான் இருக்குது ஒரு சில நேரங்களில் அப்பா அம்மாவும் இருக்கோன்னா அது நல்ல ஒழுக்கம் சொன்னால் அந்த நல்ல ஒழுக்கம் சொல்லும்போது அது காது கொடுத்து வாங்கிறதுக்கும் அதை ரிசீவ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறதுக்கும் இங்கே இங்கே புத்தி வேணுமே அதுக்காகவே நீங்கள் அந்த தியானம் அப்படிங்கிறதும் மூச்சு பயிற்சி அப்படிங்கிறதும் பெரிய ஒரு உதவியாக இருக்கும் அப்புறம் வேறு நம்ம தான் கம்பேரிசன் ஒன்று பண்ணுவோமே அப்பா அம்மாக்களுக்கு இருக்கிற ஒரு குணம் ஒன்று இருக்கே கம்பேரிசன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன ஆகும்னா செல்ஃப் டவுட்டு என்னால் அது முடியுமோ ஒரு வேலை முடியாதோ அவங்க எங்கள் வீட்டில் இவெல்லாம் ஒரு லாயக்கத்தை அப்போ நஜமானுமே நம்ம லாயக்கத்தை வந்தானோ அந்த ஒரு மனசு வந்துடும் ஏன்னா குழந்தைங்க அப்படிங்கிறது வந்து ஒரு அப்படி களிமண் பொம்மை வெறும் களிமண் மாதிரி அந்த களிமண்ணை எப்படிப்பட்ட பொம்மையாக வேணாலும் பண்ணலாம் நம்ம எப்படிப்பட்ட பொம்மையாக மாற்றுறோம் அப்படின்னு சொன்னால் நீ ஊறுப்பட மாட்டே ஒரு நாசமாக போயிடுவேன் இப்படியே இப்படியே அந்த அந்த களிமண் அந்த பொம்மையை வளர்த்துறோம் அது நிறைய ஓட்ட ஓட்டையாக அந்த பொம்மை வந்து அப்படி இதாயிரும் அதுக்கு ஒரு வடிவமே இல்லாம ஆயிடும் ஆயிச்சு பூரா அது பாவம் இருந்தே அப்படியே இருந்தே செத்து போயிடுது இது இது எல்லாம் அப்பா அம்மா தான் காரணம் சரிங்களா அதுக்கப்புறம் வாத்தியார் அந்த வாத்தியார் புருஷன் கூடையே பொன்னாடி போட்டு வந்திருக்கும் வந்து இவன் தான் இவன் தான் அவன் கையில் கிடப்பான் இவனை போட்டு டார்ச்சர் பண்ணுறது அது இது சின்ன மாதிரி சைக்கோ வாத்தியருக்கு நிறைய பேர் உண்டு சரிங்களா எல்லா வாத்தியரும் மோசம் சொல்லலை வாத்தியருக்கு உண்டு அப்போது இந்த எல்லாம் ஃபேஸ் பண்ணும்பொழுது அந்த வளர்ந்து வர பருவம் அப்படிங்கிறது வந்து ஒரு உன்னதமான ஒரு பருவம் அது குழந்தைகளோடது அதை வந்து அப்படி பேணி பாதுகாத்து அது வந்து குழந்தைகளை கரெக்டாக கொண்டு வரணும் தாங்கி தாங்கி அதை வந்து உருப்படாமல் பண்ணுறதுன்னு சொல்ல வரல சாத்த வேண்டிய நேரத்தில் சாத்துறது தான் திட்ட வேண்டிய நேரத்தில் திட்டுறது தான் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது சமாதான பேத தண்டம் கடைசியில் தான் வரணும் அதுக்கு முன்னாடி மூணு படிநிலை இருக்குது அப்போ இந்த மாதிரி எல்லாம் டார்ச்சர் அனுபவிக்கும் போது அந்த குழந்தையினுடைய மனோ நிலையை பண்ணுவதற்கு எப்படி அந்த செல்ஃப் டவுட்டு அதுலேருந்து எப்படி மீண்டு வெளியே வருவது மூச்சு பயிற்சியும் தியானம்தான் வேறு வழியே இல்லை முயற்சி பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹீலராக பார்த்து அவங்களுடைய எனர்ஜி கிளென்சிங்கெல்லாம் பண்ணிவிட்டு அந்த தியானம் மூச்சு பயிற்சி அப்படிங்கிறத தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்க சொல்லு நீங்கள் பண்ணுங்க அவங்க தானாக பண்ணுவாங்க கூட இன்வைட் பண்ணுங்கள் சாந்தமாக வரும் அமைதியை கூப்பிட்டு இன்வைட் பண்ணி உட்கார வைங்க வரமாட்டேங்கிறானா கேட்க மாட்டேங்கிறானா முதல் நீங்கள் ஆரம்பிங்க உங்களுடைய எனர்ஜி உங்களுடைய ஃப்ளோ வந்து நெகட்டிவிட்டி கம்மியாகிடுச்சு உங்கள் இருந்து பாசிட்டிவிட்டி அதிகமாக வருதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை உங்கள் மேலே அட்ராக்ட் ஆகும் தானாக அங்கே கீழ் பின்னாடி வரும் ஸோ உங்கள் கிட்ட முதல் நெகட்டிவிட்டி நீங்கள் சரி பண்ணிங்கனாலே அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆகும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்கள் நல்ல ஒழுக்கம் வளரும் ஏன் இவங்களுக்கு வந்து ரிசீவிங் கெப்பாசிட்டி அதிகம் இப்போ யாரை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் நல்லா புரிஞ்சுக்கேன் யாரை எப்படி நடத்தணும்னு அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும் அதற்காக மரியாதை எல்லாம் பேசணும்னு கிடையாது நீங்கள் எது நல்ல ஒழுக்கணும்னு சொன்னீங்கன்னாலும் அதை ஏற்றுக்குவாங்க அதன்படி அவர்கள் நல்ல நட நடந்து நல்லபடியாக நடந்து பிகாஸ் அவன் அனலைஸ் பண்ணுவான் ஏன் இதை சொல்கிறாங்க ஏன் அதை நல்ல ஒழுக்கன்னு சொல்கிறாங்க அவனுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல கேப் இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படி குப்பை தொட்டி மாதிரி உள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குது மைண்ட் வந்து ஓப்பண்டப்பாக இருக்குது ஸோ இதனால் அவனுக்கு வந்து அந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது அவனுக்கு வந்து செல்ஃப் டிசிப்ளின் அடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இது எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது அவனுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் பெட்டர் டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் ஸோ செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது அவனால் அவனுக்கு உண்டான அந்த ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தீர்க்கமான ஸ்திரமான முடிவுகள் அவனால் எடுக்க முடியும் முன்னமே சொன்ன மாதிரி தான் ஸ்போர்ட்ஸ் இதில் வந்து நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் அடுத்தது அகடமிக்கில் படிப்பில் அதில் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு உறவை அவனால் மேம்படுத்தி கொள்ள முடியும் குழந்தைகள் அப்படின்னு வந்து வளர்ந்து வரும்பொழுது உடல் அளவுலேயே மாறுதல் பொழுது மன அளவுலையும் மாறுதல் ஏற்படும் இது வந்து நிறைய விஷயங்களுக்கு தேவையில்லாத முன் விஷ் முன் ஆயுசிலேயே வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு போகிறதுக்கு நிறைய ஒரு காரியமாக அமைஞ்சு போயிடுது அப்போ இவனுடைய உடல் உடல்நிலையும் ஸ்திரமாக வேலை செய்யும் பொழுது இது மேலெலாம் அவனுக்கு நாட்டம் போகாது அதெல்லாம் அவன் அவன் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக நார்மலாக இருப்பான் இது மேலெல்லாம் அவனுக்கு பெரிய ஒரு ஈடுபாடு வராது அப்பா அம்மா கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அப்பா அம்மா மேலே வந்து அவனுக்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் எப்படி அந்த தவறான ஒரு கண்ணோட்டம் அப்பா மேலே வராதோ அதே போல் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிப்பான் அவனுக்கு எந்த விதமான ஒரு தவறான ஒரு கண்ணோட்டமும் வராது அப்போ தக்க பருவத்தில் என்னென்ன நடக்கணுமோ அது நடக்கும்பொழுது அப்போ அதுக்குன்னு உண்டான அந்த செல்ஸ் அந்த அந்த என்சைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அவ்வளோதான் இப்படி தான் நம்மளுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது வளர்ந்து வந்துக்கிட்டே இருந்தது இட் இஸ் ஸோ அன்ஃபார்ச்சுனேட் நம்ம வந்து வேலைக்காரங்களுடைய இதை பின்பற்றி நம்ம நாம் முட்டாளன்னு சொல்ல அதை நம்மளும் ஒத்துக்க எப்படி போய் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு புரியாத ஒரு சூழல் இருக்கும் வளர்ந்து வர சமுதாயத்தை உருப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே கெடுத்து நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம அப்பா அம்மா வாத்தியார் இவங்களுடைய ஒரு முழு நேர கடமையாவே அதை அவங்க வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் நல்லது தான் சொல்கிறேன் அவங்க கேட்க மாட்டேங்கிறான் உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரியெல்லாம் உங்கள் குழந்தைகளை வாழ முடியாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரினா நீங்கள் தான் வாழ்ந்துருக்கணும் அது உங்களுக்கு முடியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் உங்கள் மேலே கையை திருப்பிட்டு புல ஆயிசு பூரா புலம்பிக்கிட்டே வந்து ஆயிசு முடிக்கணும் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை குழந்தையெல்லாம் வாழாது ஏன்னா அது இங்கே பிறப்பு எடுத்து வந்ததுக்கு அதுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கும் அது அது பின்னாடி தான் போகும் போக உடணும் தவிர குழந்தைகளுக்கு வந்து வழிபாதை காட்டி கொடுப்பது மட்டுமே பெற்றோர்களுடைய ஒரு கடமை அவங்கள போ இந்த மாட்டை பிடிச்சிட்டு போகிற மாதிரி மோகடங்கையை போட்டு விரட்டிக்கிட்டே இருக்கிறது அப்பாவுனுடைய வேலை இல்லை வாத்தியாரனுடைய வேலையும் கிடையாது ஸோ அந்த அவங்க அவங்க அவங்கவுங்க லிமிட்டில் இருந்துக்கிட்டே இருந்துட்டோம்னா சரியாக இருக்கும் ஸோ இது வந்து அந்த லிமிட்டு தெரிஞ்சு அந்த லிமிட்டை சரியாக உபயோகப்படுத்துகிறதுக்கு இந்த மூச்சு பயிற்சியும் தியானமும் பெருவாரியான ஒரு உதவியாக இருக்கும் ஸோ யா நிறைய பேர் கடுப்பாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் கடுப்பாகிறதுனால இதில் ஒரு பெரிய ஒரு இதுவெல்லாம் கிடையாது நிறைய அப்பா மக்கள் நேரத்துக்கு ஃபயர் ஆகிருப்பீங்க அது ஆகும் இப்படி ஆகணும் என்னமோ பேசிட்டு போங்க உங்கள் உங்கள் பையனாச்சு உங்கள் பிள்ளையாச்சு அவங்களுடைய வாழ்க்கையாச்சு உங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன் ஆச்சு அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் நல்லது தான் சொல்லியிருக்கேன் எடுத்துக்கக்கூடியது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது யா ஸ்ரீ இது இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவ் வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு நம்புறேன் வேறு என்ன அழைக்க கே சந்திப்போம் அதுவரையும் திறந்து நான் உங்களுக்கு திறந்துடப்பானேன் நன்றி